எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்கசெல்வி, மனநல ஆலோசகர். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீஎடிக்ஷன் சென்டரில் என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் அவங்க என்ன மாதிரிப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு டீஎடிக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியலை. குடி மற்றும் போதைக்கு மறுவாழ்வு மையங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கணவனுடைய குடிபோதையினாலேயோ, இல்லை தகப்பனாருடைய குடிபோதையினாலேயோ, குழந்தைங்களுடைய குடிபோதையினாலேயோ பாதிக்கப்படுற பல குடும்பங்கள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சிட்டுவேஷனில் இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைன்னு எனக்கு பட்டதுனால நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பயன்படலை, உங்களுக்கு பயன்படலைனாலும் இந்த சமுதாயத்தில் இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும்னு நான் நம்புகிறேன். டீஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டை அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட் ஒன்று கட்டாயத்தின் பேரில் போயிருப்பாங்க, இல்லைனா அவங்க சரியாகணும்னு அவங்களே நினச்சி போய் சேர்ந்துருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு தெரியாமலே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கூட்டிகிட்டு போய் போதையில் இருக்கும்போது சேர்த்துருந்துருப்போம். இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும், கரெக்டாக. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்பை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் அங்கே இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட முறைகளை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை பேஷண்ட் மனைவியோட கட்டாயத்தின் பேர்லேயோ, இல்லை மற்ற பிற குடும்ப உறுப்பினர்களுடைய கட்டாயத்தின் பேர்லேயோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா, அவங்க அங்கே அரைகுறை மனதோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு முழு மனதோடு சம்மதிக்க வைக்கிறது தான் முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ஒருவேளை பேஷண்ட்டை அன்கான்ஷியஸாக இருக்கும்போது கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிலைமையை எடுத்து சொல்லி, ப்ளஸ் அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி முதல்ல அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபேமிலிக்கிட்டேயும் பேஷண்ட்டுக்கிட்டேயும் பேஷண்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள விஷயங்களை எல்லாம் பேஷண்ட்டுக்கிட்டேயும் கலெக்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கிட்டேயும் கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக பேஷண்ட்டுக்கிட்ட மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கிட்டேயும் அவங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் பேஷண்ட் ஒரு 10 வருஷம் குடிநோயாளியாக இருப்பார், ஆனால் அவர் 3 வருஷம்தான் குடித்தேன்னு சொல்லுவார். அதாவது பேஷண்ட்டுக்கிட்ட டினேயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க குடித்ததை உண்மையான தன்மையை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனையோ ஒர்க் இஷ்யூவையோ நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் முன்கூட்டியே ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபேமிலிக்கிட்டேயும் அந்த டீட்டெயில்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, பிளட் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட்டில் பேஷண்ட்டோட பிளட்டில் பிலிருபின் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது அவங்களோட குடியினால் அவங்க உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டில் என்ன ஆகும்னா தெரியும். இது போக பிளட் டெஸ்ட்லேயே ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹெச்பி லெவல் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, டாக்டர் பார்த்துட்டு மெடிசன் கொடுப்பாங்க. அதாவது சைக்காட்ரிஸ்ட்டும் பார்ப்பாங்க, ஜென்ரல் டாக்டரும் பார்ப்பாங்க. ஜென்ரல் டாக்டர் ஃபிசிக்கலாக அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்கங்கிறத பார்ப்பாங்க, ஃபிசிக்கலாக அவங்கள சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டை மன ரீதியாக குணப்படுத்துறதுக்காக சில மருந்து மாத்திரைகளை என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட மாத்திரைகள் என்ன மாதிரி இருக்கும்னா, பேஷண்ட்டுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய மாத்திரையாகவும் இருக்கும், அவங்களோட மூடை மாற்றக்கூடிய மாத்திரையாகவும் இருக்கும். அதாவது ஆல்கஹாலை விட்ட புதுசில் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால கவுன்சிலிங் கிளாஸஸை கவனிக்க முடியாது. அதனால அவங்களோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக சில ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ளஸ் நைட்டில் தூங்கினாதான் பகலில் என்ன பண்ண முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் சேஞ்ச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நைட்டு தூக்கம் வராத சில பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கத்துக்கும் மாத்திரையை எழுதுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க டெய்லி ஆல்கஹாலோட சப்போர்ட்டோடு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பொய்யான தூக்கம் தூங்கியிருப்பாங்க. ஆல்கஹாலை விட்ட புதுசில் ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரிப்பட்ட தூக்கத்திற்கான மாத்திரைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. மற்றபடி அங்கே என்னென்ன மாதிரிப்பட்ட மெடிசின்ஸ் கொடுப்பாங்கங்கிற நேம் வந்து நம்ம இந்த வீடியோவில்
இருக்காது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா டீடாக்சிபிகேஷன். இது ஒரு ப்ராசஸ். அதாவது ஆல்கஹால்னாலேயோ பிற போதைப் பொருட்கள்னாலேயோ நம்ம உடம்புல ஏற்பட்ட நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நச்சுத்தன்மையை நம்ம உடம்புலேருந்து போக்குறதுக்காக சில வேதிப்பொருட்களை ட்ரிப்ஸ் மூலமாக நம்ம உடம்புல வந்து செலுத்துவாங்க. இது வந்து ஒரு 3 நாள் இல்லைனா 7 நாள் ப்ராசஸ். அது பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து, அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்குவாங்க. ப்ராசஸ் 7 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் அந்த பேஷண்ட் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வந்து 72 நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்டோட உடம்பை விட்டு யூரின் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் என்ன ஆகிட்டுருக்கோனா வெளியாகிட்டு இருக்கும். இப்படி இந்த டீடாக்சிஃபிகேஷன்னால் உடம்புல உள்ள கழிவுகள் நச்சுத்தன்மை வெளியே போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அவங்களுக்கு மெடிசின்ஸ் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அந்த மெடிசின் கூட மல்டி விட்டமின்ஸும் ஆட் பண்ணுவாங்க. அயன் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சத்து பற்றாக்குறை இருக்கோ அதற்கான மெடிசினையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் எழுதுகிற மெடிசினில் கண்டிப்பாக தூக்கத்துக்கான மாத்திரைகள் முதல்ல 1-2 வாரங்களுக்காவது இருக்கும். காரணம் என்னென்னா, பேஷண்ட் அந்த ஆல்கஹால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதில் அவங்க அடிக்ஷனில் இருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அவங்க விடும்போது அவங்களுக்கு வித்ட்ராவல் சிம்டம் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது அவங்களால இருக்கவே முடியாது. சில பேஷண்ட் எல்லாம் அவங்க சூசைட் கூட பண்ண தொடங்குவாங்க. அது இல்லைனா என்னால் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க வந்து நார்மலாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதனால ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டும் அவங்களுக்கு தேவையான தூக்கத்தை தரக்கூடிய ஒரு மைல்டான ஒரு ஸ்லீப்பிங் டோஸுமே நார்மலாக டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதனால பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, குட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அதுக்கு ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. டாக்டர் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடம்புல எல்லா சத்துக்களும் போகிற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது காலை மதியம் இரவுன்னு அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. இடையில கீரை சூப் கொடுக்கறது இந்த மாதிரி அங்கே என்னென்ன விஷயங்கள் இந்த பேஷண்ட்டுக்குன்னு வச்சுருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎடிக்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட் சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. ஏன்னா குடிச்சிட்டு இருக்க காலங்களில் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஃபுல்லாகவே அந்த குடிக்கே அடிமையாகி இருந்ததுனால, அதாவது சாப்பிடாமல் குடித்தாதான் அவங்களுக்கு போதையோட அளவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த குடி மற்றும் போதை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமையே இந்த போதைப் பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்குவாங்க. இதனால் அவங்க ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிற இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். இதுதான் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது காய்கறிகள், கீரைகள், மற்ற அசைவ உணவுகள், எது எதெல்லாம் பேஷண்ட்டுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க கொடுத்து, ஸோ எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் டிஎடிக்ஷன் சென்டர்ஸில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவுன்சிலிங் அண்ட் கிளாஸஸ். ஒரு நாளைக்கு 4 கிளாஸஸ் இருக்கும். 4 கவுன்சிலர்ஸ் போய் என்ன பண்ணுவாங்க, கிளாஸஸ் எடுப்பாங்க. இடையில பிரேக்ஸ் இருக்கும். அந்த பிரேக்ஸில் அந்த சூப்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இந்த கிளாஸஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களோட உடல், மனம், பொருளாதாரம், ஆன்மீகம், சமுதாயம், குடும்பம், இதெல்லாம் இந்த போதை மற்றும் குடிப்பழக்கத்தினால எப்படி அஃபெக்ட் ஆச்சு, ஸோ எப்படி இருந்தது, எப்படி ஆச்சு, இனிமே அவங்க எப்படி இருக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரதுக்காக நிறையா பலதரப்பட்ட டாபிக்ஸில் என்ன ஆகும்னா அங்கே கிளாஸஸ் இருக்கும். இந்த போதைப் பொருட்களை பற்றியும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது எப்படி நம்மளை பாதிக்குதுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க மனசை அவங்க அதுலேருந்து எப்படி இனி அதுக்குள்ளே போகாமல் வச்சுக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து என்னென்னா, தனிப்பட்ட முறையில் அவங்கள கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. குரூப் தெரப்பீஸ், இண்டிவிஜுவல் தெரப்பீஸ் இதெல்லாம் அடிக்கடி அங்கே நடந்துட்டுருக்கோம். ரெக்ரியேஷன் கொடுப்பாங்க. அங்கே பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். டிவிலேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவங்க குடிக்க அடிமையான அப்புறம் ஃபேமிலியில் இவங்களை யாருமே புரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு நோய், இவங்களால் அதை விட முடியாமல் தான் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, யோசிச்சு இவங்க கிட்ட நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக தான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நடந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு நோய், நம்மளால் அதை விட முடியலை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, ஒரு தோழமையாக இருக்காங்க, அன்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் பேஷண்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண வைக்கணும்னா, ஓகே நம்மளால் இதுலேருந்து வெளியே வர முடியும், நம்மளை வெளியே வர வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவங்க என்னதான் வித்ட்ராவல் சிம்டம்ல இருந்தாலும், என்னதான் அந்த ஆல்கஹால் எடுக்க முடியாமல் இருந்தாலும், எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மனசை என்ன பண்ணிக்குவாங்கன்னா மாற்றிக்க முடியும்.
இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலியையும் கூப்பிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த குடியோட தன்மை, இது ஒரு நோய், அவங்க வேணுக்குனே இந்த மாதிரி பண்ணலை, ஸோ அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம எப்படி எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் டீச் பண்ணணும். திரும்ப அவங்க இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஃபேமிலியோட அந்த சப்போர்ட் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா நம்ம புரிய வைக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபேமிலி கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையிலும் ஃபேமிலி கூட பேசுவாங்க, பேஷண்ட் கூடையும் ஃபேமிலி தெரப்பி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் பீரியடுங்கிறது பேஷண்ட்டை பொறுத்து மாறுபடும். அதாவது இப்போது ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ஒரு மாதம் வேணால் ஒர்க்கை என்ன பண்ணலாம், விட்டுட்டு வரலாம். மற்றபடி இவங்களால என்ன பண்ண முடியாது, 3 months எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அந்த கட்டாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதம் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகிருக்க மாட்டாங்க, மன ரீதியாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, க்யூர் ஆகிருக்க மாட்டாங்க, உடல் ரீதியாகவும் முழுசாக க்யூர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் சென்டரில் கைட் பண்ண விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெக்கவரி லைஃப்பில் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஒரு பேஷண்ட்டுக்கு மினிமம் 72 days என்ன ஆகும்னா தேவைப்படும். அதாவது அவங்க வெளியே குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்தில் அவங்களுடைய உடலில் உள்ள எல்லா செல்கள்லேயுமே ஆல்கஹால் கண்டென்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். உடலில் உள்ள எல்லா செல்களுக்குள்ளேயுமே ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு தான் வந்திருக்கும். பொதுவாக நம்ம உடம்புல உள்ள செல்கள் என்ன ஆகும்னா, பிறந்து வளர்ந்து புது செல்லை உற்பத்தி பண்ணிட்டு மண்ணீரலில் போய் மடிஞ்சிரும், அதாவது இறந்து போயிடும். ஸோ 72 days ஒருக்கா இந்த ப்ராசஸ் என்னாகும், நடக்கும். ஸோ இன்னைக்கு உருவான ஒரு செல்லு 72வது நாளில் மண்ணீரலில் மடியுது அப்படின்னா, அதாவது அவங்க கடைசியாக என்னைக்கு குடித்தாங்களோ அன்னைக்கு என்ன ஆகும்னா, அவங்க உடம்புல உள்ள எல்லா செல்களுமே ஆல்கஹாலுக்கு என்ன ஆயிருக்கும், அறிமுகம் ஆயிருக்கும். ஸோ அந்த செல்கள் எல்லாமே மண்ணீரலில் போய் மடியணும் அப்படின்னா, புது செல்களை உருவாக்கிட்டு மண்ணீரலில் போய் மடியணும் அப்படின்னா மினிமம் 72 days என்ன ஆகும், தேவைப்படும். இந்த 72 days அப்புறமா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே புதுப்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட பாடி வெளியே போனதுக்கப்புறம் ஆல்கஹால் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஆல்கஹாலை பெரிய அளவில் கேட்காது. இந்த மாதிரி பாதியில் அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய உடம்பு ஆல்கஹாலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள அறியாமலே அவங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மினிமம் 72 days அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பீரியடாக இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் பீரியடை வந்து ஒவ்வொரு டியடிக்ஷன் சென்டர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. சிலர் வந்து கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது 21 days, 28 days, ஸோ 30 days இந்த மாதிரி பண்ணுவாங்க. சில இடங்களில் 3 months ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டோட அளவை என்ன பண்ணிப்பாங்க, மாற்றிப்பாங்க. ஆனால் உடலளவில் ஒரு பர்சன் க்யூர் ஆகணும் அப்படின்னா மினிமம் 72 days ஆகும். ஆனால் மனசளவில் எனக்கு ஆல்கஹால் வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னா, அது அந்த பேஷண்ட்டோட மனதிடத்தை பொறுத்தது, செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்தது, இன்னும் முக்கியமாக அவங்களோட மன விருப்பத்தை பொறுத்தது. உண்மையாகவே அவங்களுக்காக விரும்பி தான் ஆல்கஹாலை விடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபேமிலிக்காக விடுறேன், என்னோடய ஒய்ஃபுக்காக விடுறேன், குழந்தைக்காக குடிய விடுறேன்னு விடுவாங்க. விட்டுட்டு என்ன ஆயிரும்னா, திடீர்னு ஒய்ஃப் ஒரு நாள் சண்டை போட்டாங்க, இல்லை குழந்தை ஒரு நாள் மதிக்காமல் பேசிடுச்சுன்னா, நான் இவங்களுக்காக தானே குடிய விட்டேன், இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அப்போ ஏன் நான் குடிய விடணும், நான் குடிப்பேன் அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, குடிக்கிற வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அவங்க மனசளவில் குணமடைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுடைய செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்தது, சுய விருப்பத்தை பொறுத்தது. டீஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டோட கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபாலோஅப், அதாவது தொடர்ந்து அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து ஃபாலோஅப் பண்ணுறது, தொடர்ந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய நலனில் நம்ம அக்கறை காண்றது, அவங்கள ஏஏ மற்றும் என்ஏ அப்படிங்கிற அமைப்புகளோட சேர்த்து விடுறது. ஏஏ அப்படிங்கிறது ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கவங்கெல்லாம் குடிய விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பில் சேரும்போது அவங்களுக்கு தினமும் என்ன ஆகும், மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு நாள் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, குடிய வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஒவ்வொரு நாள்லையும் அவங்க வந்து எப்படி குடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள் வாரத்தில் 3 days இல்லை வாரத்தில் 1 day இல்லை தினந்தோறுமோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியானவங்க, இந்த மாதிரிப்பட்ட குழுக்கள் கூட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா, இவங்க ரெக்கவரி லைஃப் வந்து அப்படியே என்னாகும், இருக்கும். திரும்ப குடிக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு என்னாகும், வராது. சொன்ன விஷயங்களெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அப்பப்போ
தி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் அந்த பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி லைஃபை கொடுக்கும். அதாவது திரும்ப குடிக்குள்ளே போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வழியை என்ன பண்ணுவோம்னா வகுக்கும். இந்த வீடியோ மூலமாக டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் பற்றியும் குடிபோதை மறுவாழ்வு மையங்களை பற்றியும் ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.